सर्जित विभो स्पर्शं तदो मारुदं तस्मात् रूपं अधो महोत चरसं तोयंच गंधं महेम एवं माधव पूर्व पूर्व कलनात् आध्याध्य धर्मान्विदं भूदक्रामं इमं त्वमेव भगवन् प्राकाशयस्तामसात। இப்போ இதில் இந்த என்னென்ன ஸ்ல இதெல்லாம் உருவாக்குறாருன்னு பாருங்க. சப்தம், சப்தம்னா வேதம். இந்த வேதத்துலேருந்து என்ன சொல்கிறாருன்னா ஆகாசத்தை உருவாக்குறாராமா. ஆகாசத்தை அது இந்த சவுண்டு இல்லையா, அந்த சவுண்ட்லேருந்து ஆகாசத்தை உருவாக்குறார். சரி, அது சசர்ஜனா நீ படைக்கிற, என்னென்னத்தெல்லாம் படைக்கிறார். முதல்ல சப்தத்துலேருந்து வேதம் வந்துடுது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த அதுக்கு அடுத்தது ஒன்று ஒன்றா, அதாவது இந்த பஞ்ச ஞானேந்திரியங்கள்னு சொன்னேன் இல்லையா நான், அந்த பஞ்ச ஞானேந்திரியங்கள் என்னென்னு இப்போ சொல்கிறார் பாருங்கோ. ஸ்பர்சம், தொடு உணர்ச்சி. அதுக்கு தொடு உணர்ச்சி அது எதுக்கு, தோல். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்னன்னா காற்று தான் தொடு உணர்ச்சி. காற்று அடித்தா நமக்கு தெரியறது இல்லையா, அந்த தோலில் தெரியறது இல்லையா, அது தொடு உணர்ச்சி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரூபம், ரூபம் சொல்கிறது முகத்தை சொல்கிறோம். அதுக்கடுத்து அக்னி சொல்கிறோம். அக்னின்னா என்னன்னு சொன்னால் அது அக்னி வந்து இந்த சுடும் அப்படிங்கிற இந்த இது தெரியறது இல்லையா நமக்கு, அது. அதுக்கடுத்து ரசம், ரசம் உணர்வு. ரசம், ரசம்னா என்னன்னா நாக்கு சுவை தெரியறது இல்லையா, அதனால நாக்கு. அதுக்கடுத்து கந்தம், கந்தம்னா வாசனை, மூக்கு. இது வரைக்கும் வாசனை மூக்கு, அந்த வாசனை பிடிக்கிறதுக்கு மூக்கு கொடுக்குறார். அது இந்த சப்தத்துக்கு வந்த அதிபதி என்ன, ஆகாயம். ஸ்பர்சம், இதுக்கு வந்து அதிபதி வாயு, காத்து. அக்னிக்கு வந்து ரூபம் கொடுத்துட்டார். ஜலத்துக்கு ருசி கொடுத்துட்டார். அப்புறம் கந்தம், ஸ்மெல்லுக்கு வந்து மூக்கு. மூக்கு என்னன்னா பிருத்வி, ஏன்னா அதுதான் பிராணவாயு வருது, அதனால் பிருத்வி மூக்கை கொடுத்துட்டார். இப்போ இது இத்தனையும் உருவாக்கிட்டார். என்னென்னத்துக்கு எதாவது இது பஞ்ச ஞானேந்திரியங்கள் வேணும், பஞ்ச பூதங்கள் வேணும். இந்த பஞ்ச பூதங்களையும் பஞ்ச ஞானேந்திரியங்களையும் உருவாக்கிட்டார். இது என்ன ஆகுறதுன்னா ஒன்னோட ஒன்று கலந்துண்டு இடிச்சுண்டு சேர்ந்துட்டு வந்தால் தான் அப்புறம் அதுக்கப்புறமா வரும். இது எப்படி இருந்தாலும் தாமச குணத்தை மாதிரி இடிச்சுண்டு அப்படி வருது அப்படிங்கிறார். அந்த மாதிரி வரப்போகிறது. அடுத்து 9வது ஸ்லோகம். ஏதே பூதகணாஸ்